வாழ்க வளமுடன். தைராய்டு பிரச்சனைக்கான தீர்வு. தைராய்டு பிரச்சனை ஏன் வருது? இதுக்கு முழுக்க முழுக்க நம்மளோட வாழ்வியல் முறைகள் தான் காரணம். இது ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக வருது. என்ன காரணம்னா, பெண்களுக்கு மாதம் மாதம் மாதவிலக்கு வருது. இதுக்கு முழுக்க முழுக்க உறுதுணையாக இருக்கிறது நம்ம உடம்புல இருக்க இயக்க நீரான ஹார்மோன். இதுக்கு ஹார்மோனுக்கு எல்லாத்துக்கும் தலைவன் எதுனா பிட்யூட்ரி சுரப்பி. அதிலிருந்து தான் ரெண்டு விதமான சுரப்பி நம்ம உடம்புல இருக்குது, நாலு முள்ள சுரப்பி, நாலு மில்லா சுரப்பி. இந்த நாலு மில்லா சுரப்பிகளுக்கு தலைவன் தான் பிட்யூட்ரி. அதில் தைராய்டு, அட்ரினல், தைமஸ் இப்படி ஒரு ஏழு விதமான நாலு மில்லா சுரப்பிகள் இருக்குது. இதில் மாதவிலக்கு ஏற்படுறதுக்கு முக்கியமாக பங்கு வகிக்கிறது பிட்யூட்ரி, அட்ரினல் சுரப்பி. இந்த சுரப்பியோடு சேர்ந்து இதுக்கு தேவையான தூண்டுதல்கள் சரியாக கிடைக்கிறதில்ல. என்ன காரணம்னா, நம்ம மாதவிலக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பெண்ணும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். நல்லெண்ணெய் தேய்ச்சி வெயிலில் இருந்துட்டு வெந்நீர் வச்சு குளிக்கணும். தலைக்கு சீயக்காய், அரப்புத்தூள், உடம்புக்கு கடலைமாவு, அரிசி மாவு, பாசி பயறு மாவு இதில் ஏதேனும் ஒன்று போட்டு குளிக்கணும். இது அந்த காலத்தில் பழக்கத்தில் இருந்துச்சு. இந்த மாதவிலக்கு முடிஞ்சோடனே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம். இதுக்கு பேரே மாதவிலக்கு தலை குளிச்சிருக்காங்கன்னு தான் பேர். தலை குளித்தல்னால் எண்ணெய் தேய்த்து குளித்தல். ஏன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் மாதவிலக்குக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். உடம்பில் இருக்க பிட்ரியூட்ரி சுரப்பிலிருந்து அனைத்து சுரப்பிகளும் கால்சியம்ங்கிற சுண்ணாம்பு சத்தை நம்பி இருக்குது. இந்த கால்சியம் நம்ம சாப்பிட்ற கீரை பால் மூலம் கிடைக்கும். ஆனால் அதை உடம்பு உட்கரைக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா வைட்டமின் டிங்கிற உயிர் சத்து. அது சூரிய ஒளி மூலம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி அதாவது குளிர் பிரதேச நாடுகளில் சூரிய ஒளி இல்லாததுனால அங்கே ஹார்மோன் இம்பேலன்ஸ் போன்ற ஹார்மோன் இம்பேலன்ஸ், இர்ரெகுலர் பீரியட், பீரியட் டைமில் வர பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய ஹார்மோன் தொடர்புடைய வியாதிகள் அந்த குளிர் பிரதேசத்தில் இருக்கவங்களுக்கு வருது. அவங்களுக்கு வைட்டமின் டியை உணவாக சப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூரியன் சுட்டெரிக்கும் நாடு நம்ம ஊர். நம்ம மறந்து போன ஒரு விஷயம், மாதவிலக்கு முடிஞ்சோன்னே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது இல்லாத போச்சு. அப்போ இந்த ஹார்மோன் சிறப்பாக வேலை செய்ய செய்ய என்ன ஆகுதுன்னா, எல்லா ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. பிட்ரியூட்ரி சுரப்பிலேருந்து அட்ரினல் சுரப்பி, தைம சுரப்பி, தைராய்டு சுரப்பி ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. டைரக்டாக மாதவிலக்குக்கு தைராய்டு வேலை செய்யலைனாலும் மற்ற சுரப்பிகள் சிறப்பாக வேலை செய்யாததுனால தைராய்டுக்கு வேலைப்பல் அதிகமாகி அந்த சுரப்பியும் கெட்டு போயிடுது. ஏன்னா தைராய்டு முழுக்க முழுக்க நம்பி இருக்கிறது கால்சியம் மற்றும் அயோடின், இந்த ரெண்டு நம்பி இருக்குது. அப்போ கால்சியம் அப்சார்ப்ஷன் இல்லைங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இப்போ சமீப காலமாக நம்ம எல்லோரும் அயோடைஸ்டு சால்ட் யூஸ் பண்ணுறோம். அயோடின் யாருக்கு இல்லையோ அவங்களுக்குத்தான் அயோடின் உப்பு எடுத்துக்கணும். ஆனால் நம்ம உடம்பில் தேவைக்கு அதிகமாக அயோடின் எடுத்துக்கும் பொழுதோ உடம்பு ஒரு ஸ்டேஜில் அதை உட்கிரகிக்க முடியாமல் போயிடுது. அதே நேரத்தில் அதோட ஒர்க்லோடு அதிகமாகவும் போயிடுது. இந்த காரணத்தினால தைராய்டு சுரப்பி பாதிக்கப்பட்டு ஒன்று அதிகமாக சுரக்குது இல்லைன்னா கம்மியாக சுரக்குது. அதிகமாக சுரக்குது அப்படின்னா ஹைப்பர் தைராய்டுன்னு சொல்லுவோம். கம்மியாக சுரக்குதுன்னா ஹைப்போ தைராய்டுன்னு சொல்லுவோம். அதிகமாக சுரக்கும் பொழுது உடம்பு வந்து ஒல்லியாகிட்டே இருக்கும். கம்மியாக சுரக்கும் பொழுது உடம்பு பருமனாகிட்டே இருக்கும். சரி, இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி இது ஹைப்போவோ ஹைப்பரான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஹைப்போ அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இந்த அயோடின் பயன்படுத்துகிறத பற்றி மட்டும் இப்போ சொல்கிறேன். அயோடின் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கல்லுப்பு மட்டும் வாங்குங்க. அயோடைஸ்டு ஃப்ரீ சால்ட் இருக்கு இல்லையா, அந்த தூள் உப்பு அது நீங்கள் வாங்க வேணாம். அயோடின் கலந்த கல் உப்பு பல பலன்னு இருக்கக்கூடாது. ரோட்டில் விற்றுட்டு போவாங்க. இல்லைன்னா சாதாரண மளிகை கடையில்
சாக்கில் வச்சுருப்பாங்க, அந்த உப்பு வாங்குங்க. ஏன்னா இன்றைக்கி அயோடின் கலக்காத எந்த உப்புமே இல்லை. பட் இந்த மாதிரி லோக்கலில் வச்சுருக்க, அதாவது சில்லறை வியாபாரிகள் வச்சுருக்கிற கல்லுப்பில் கொஞ்சம் அயோடின் கம்மியாகவே இருக்கும். அப்போ அது உங்களுக்கு போதுமானது. அதையே மிக்சியில் போட்டு அரைச்சோ இல்லை உரலில் போட்டு இடிச்சோ தூள் உப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஹைப்போ தைராய்டு இருக்கிறவங்க, ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த உப்பும் பயன்படுத்தக்கூடாது. நம்ம ஹீலர் பாஸ்கர் ஆஃபீஸ் அவர்கள் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணால் இந்த அயோடின் கலக்காத உப்பு எங்கே கிடைக்கும்னு கேட்டால் சொல்லுவாங்க. ஒருத்தரோட நம்பர் தருவாங்க, அவருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லைனா இப்போயே நிறைய இடத்துல நான் அயோடைஸ்டு சால்ட்டுன்னே கிடைக்கிது, அதை வாங்கி பயன்படுத்துங்க. ஓகே, இது உப்புக்கு. அடுத்தது மெட்டபாலிசமே மாறுது, உடம்போட அந்த உருமாறும் தன்மையே மாறுது. இதுவும் இந்த தைராய்டு பிரச்சனைக்கு ஒரு காரணம். வாழ்வியல் முறைகளை மாற்றணும். நிறைய நான் சொல்லியிருக்கேன், மண்பானை சமையலுக்கு போங்க, ஏதேனும் ஒரு வேளை இயற்கை உணவு சாப்பிடுங்க, ஏதேனும் ஒரு வேளை வாரத்துக்கு ஒரு 2-3 நாளேனும் அறுசுவை உணவு எடுத்துக்கோங்க, வெள்ளைச்சர்க்கரை பயன்படுத்தாதீங்க, முதல்ல குளியலுக்கு சோப்பே பயன்படுத்தக்கூடாது. ஒன்று ஹிலர் பாஸ்கர் அவர்கள் சொல்லியிருக்கிற மாதிரி தேங்காய் சோப்பு வீட்லேயே தயாரித்து பயன்படுத்துங்க. இல்லையா, பெட்டர் அரிசி மாவு, கடலை மாவு, பாசிப்பயிறு மாவு. பெண்களாக இருந்தால் அதில் வந்து கடலை மாவு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நலுங்கு மாவு எப்படி தயாரிக்கிறதுன்னு, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. கடலைப்பருப்பு 1 கிலோ, பாசி பயிறு 1/2 கிலோ, பூளாங்கிழங்கு 200 கிராம், இதையெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு இல்லை கடையில் கொடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பவுட்ரை ஆண்கள் குளிச்சுக்கலாம், பெண்கள் என்ன செய்யணும், இதோடு சேர்த்து விரலி மஞ்சள் அரைச்சி வச்சுருக்க பவுட்ரோ இல்லை கஸ்தூரி மஞ்சளோ கலந்து குளிச்சுக்கோங்க. இதுதான் மிக சிறந்த ஒரு குளியல் பொடி. இதில் நீங்கள் குளிக்கிறதன் மூலம் உங்கள் தோல் மிக மிக ஆரோக்கியமாக இருக்கும், உள்ளுறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். எப்படி ஒரு சோப்பு உங்கள் ஆரோக்கியமாக வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அதாவது நம்ம வாயில் ஒரு உணவு போடுற வரைக்கும் தான் அது உணவு, ஆனால் வாயில் அது போட்டுட்டால் அது ஒரு கெமிக்கல். நான் வாயில் டைலின் அப்படிங்கிற சுரப்பியிலேருந்து அமிலேஸுங்கிற சுரப்பி வரைக்கும், இது நொதிகள் வரைக்கும் எல்லாமே உருவாகுது. அங்கேருந்து மலம் வெளியில் வர்ற வரைக்கும் அனைத்தும் உள்ளே நடக்கிறது ரசாயன மாற்றங்கள் தான் நடக்குது. உள்ளே ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி தான் நடந்துகிட்ருக்கு. அப்போ கெமிக்கல் ஃபேக்ட்ரினாவே என்ன, அதிலிருந்து ஏதேனும் ஒன்று கழிவுகள் வெளியேறும் இல்லையா. அப்போ அந்த கழிவுகள் வெளியேறது எது மூலம் வெளியேறும், சிறுநீர், மலம், தோல், இது வழியாக தான் வெளியேறும். அதாவது தோல் வழியாக வியர்வை மூலம் வெளியேறும். அப்போ தோல்ங்கிறது பெரிய ஒரு வென்டிலேஷன் உள்ள ஒரு விஷயம். அந்த வென்டிலேஷனை பூரா நீங்கள் சோப்பு போட்டிங்கன்னா அந்த வென்டிலேஷனுக்கு உதவுபடுறது, தோலில் வென்டிலேஷனுக்கு யூஸ் ஆகிறது என்னென்னா வியர்வை துளைகள். அந்த துளைகள் வழியாக தான் உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் பொழுது, வேதிவினை மாற்றங்கள் நடக்கும் பொழுது அதிலிருந்தும் கழிவுகள் வெளியேறும். ஏன்னா வேதிவினை மாற்றம் நிகழும் பொழுது என்னென்னா முதல் விஷயம் கிட்னிக்கு போய் கிட்னியிலிருந்து அது சுத்த ரத்தத்தையும் மஸ்த ரத்தத்தையும் பிரித்து யூரினாக வெளியேறதுக்கு சில மணி நேரங்கள் ஆகும். அதே போல் ஜீரணம்ங்கிறது என்னென்னா சத்தும் சக்கையும் பிரிப்பதே ஜீரணம். அப்போ சத்து எடுத்துகிட்டு அந்த சக்கையை மலமொழியாக வெளியேற்றுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் உடனடியாக வெளியேறது அப்பப்போ கழிவுகளை வெளியேற்றுறதுன்னா தோல் தான். நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற சோப்பில் ஃபேட்டி ஆசிட் அப்படின்ற ஒரு கொழுப்பு இருக்கிறதுனால அது மேலே படிஞ்சுக்கிட்டு துளை வழியாக அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலம் நடக்கப்படும் கழிவுகளை வெளியேற்றுவதில்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா உறுப்புகள் மூலம் உள்ள எல்லா உறுப்புகளும் சூடுகிறது. அந்த வேஸ்டான கழிவுகளும் உறுப்புக்குள்ளே தங்கிக்கும் பொழுது அதுதான் வியாதியாக மாறுது. அப்போ நீங்கள் கடலை மாவு, அரிசி மாவு, பாசி மாவு பாவம் போடும்பொழுது என்னாகுன்னா வியர்வை துளைகள் தூண்டப்பட்டு அந்த ஹோல் ஓப்பன் ஆகிக்குது. அப்போ நம்ம உடம்பில் எந்த ரியாக்ஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் பொழுதும் உடனடியாக கழிவுகள் வெளியேற்றுவதன் மூலம் உள்ளுறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்கள எல்லாருமே குளியலுக்கு முதல்ல அந்த பவுடர் யூஸ் பண்ணுங்கள். சரி, இப்போ தைராய்டு பிரச்சனைவங்க இருக்கிறவங்க வேறு ஹைப்போவாக இருந்தாலும் ஹைப்பராக இருந்தாலும் உணவு முறைகள் என்னவா அது மாதிரி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பழக்க வழக்கங்கள் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். தினம் நைட்டு வந்து திரிப்பலா சூரணம், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இதால் உருவாக்கப்பட்ட சூரணம் கடையில் கிடைக்கும். இல்லைனா நீங்களே அதை வாங்கிட்டு வந்து மிஷினில் அரைச்சி வச்சுக்கலாம். இதை வந்து டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் வெந்நீரில் கலந்து குடிக்கலாம். இல்லைனா தேனில் கலந்து சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிச்சிக்கலாம். இது என்ன செய்யுதுன்னா தொப்புளுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே பெருகுடல், சிறுகுடல், மலக்குடல் இந்த கழிவு நீக்க உறுப்புகளை சரிப்படுத்துது திரிபலாசுரணம்.
காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன செய்யணும், திரி கடுகம் சாப்பிடணும். சுக்கு மிளகு திப்பிலி இதுவும் நீங்களே கடையில் வாங்கிட்டு வந்து அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கிலோ வரமல்லி தனியா அது வாங்கிட்டு, ஒரு கிலோ வரமல்லினா கால் கிலோ வேணாம், ஒரு 200 கிராம் சுக்கு, 100 கிராம் மிளகு, 10 கிராம் திப்பிலி, அரிசி திப்பிலி, கண்ட திப்பிலி இல்லை அரிசி திப்பிலி வாங்கிக்கணும். கருப்பாக குட்டி குட்டியாக இருக்கும். இதை எல்லாத்தையும் வறுத்துக்கணும். சுக்கை மட்டும் தூள்சி விட்டு மற்றதெல்லாம் வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இதை வந்து டெய்லி குடிச்சிட்டு வரணும். அதுக்கப்புறம் ஏற்கனவே நீங்கள் மாத்திரை எடுத்துகிட்டு இருப்பீங்க, தைராக்சின் ஏதேனும் ஒன்று மாத்திரை எடுத்துருப்பீங்க, அந்த மாத்திரையை வந்து போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அளவை நிறுத்திக்கங்க. எவ்வளோ அளவு போடுறீங்களோ அதில் முக்கால்வாசி ஒரு மாதம் எடுங்க, அப்புறம் பாதி எடுத்துக்கோங்க, அப்புறம் கால்வாசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு கால் மாத்திரை, அப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒருக்க, மூணு நாளைக்கு ஒருக்க, வாரத்துக்கு ஒருக்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி மாதத்துக்கு ஒருக்கன்னு எடுத்து கிட்டத்தட்ட 6 மாதத்துக்குள்ளே இந்த மாத்திரைகளை நிறுத்திடுங்க. இதோடு என்ன செய்யணும்னா, இந்த மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்கும்பொழுதே 6 மாதத்தில் நிறுத்துறதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் ஆகும்பொழுதே ஆயுர்வேதிக் ஷாப்பில் கஞ்சனாரா குகுலு இல்லைனா கன்சார் குகுலு அப்படின்ற மாத்திரை கிடைக்கும். அந்த மாத்திரையை வாங்கிட்டு வந்து போட்டுக்கிட்டே இருங்க. 3 மாதத்தில் வரும் பொழுது, அதாவது 6 மாதம் ஆகும், அதுக்கப்புறம் கிராஜுவலாக அதையும் நிறுத்திடுங்க. கீரை நிறைய எடுத்துக்கோங்க. வாரத்தில் ஒரு 3 நாள் இல்லை 2 நாள் முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை கிடைக்காதவர்கள் நம்ம ஊரில், அதாவது இப்போ அயல்நாடுகளில் இருப்பீங்க, இங்கேருந்து முருங்கைக்கீரையை வாங்கி காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கோங்க. நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கோங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை அகத்திக்கீரை சாப்பிடுங்க. அடுத்து முழுதானியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ராகி, கம்பு, சோளம், மக்காச்சோளம், கோதுமை, இந்த மாதிரி முழு தானியங்கள் எது தீட்டுனா அதில் இருக்க தோல் போகாதோ அதுதான் முழு தானியம். அந்த முழு தானியம் அதிகமாக எடுத்துக்கணும். குறிப்பாக அந்த ராகி நிறைய எடுத்துக்கோங்க. கேழ்வரகு அது வந்து கால்சியத்தை அதிகம் இன்டியூஸ் பண்ணும். கால்சியம் பற்றாக்குறை இருக்கிறவங்க பாதாம் டெய்லி நைட்டு 2 ஊற வச்சு காலையில் அந்த தோலை உரிச்சிட்டு சாப்பிடுங்க. இதெல்லாம் செய்வதன் மூலம் உங்களோட தைராய்டு சிறப்பையும் மிக சிறப்பாக வச்சுக்கலாம். ஹீலர் பாஸ்கர் அவர்களோட 4மா யோகா வீடியோவில் ஜோதி திராட்டகம்னு ஒரு பயிற்சி இருக்குது, அது செய்யுங்க. சக்ரா தியானம் செய்யுங்க. முதல்ல அவரோட 5 நாள் வீடியோஸ் வாங்கி பாருங்கள். அது உங்களோட மனதை சரிப்படுத்தும், எண்ணத்தை சரிப்படுத்தும், புத்தியை சரிப்படுத்தும், உடலை சரிப்படுத்தும். இதெல்லாம் பண்ணுறது மூலம் கண்டிப்பாக உங்கள் ஹார்மோன் மிக சிறப்பாக இயங்கும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத விடவே கூடாது கண்டிப்பாக. ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்ணெய் ஒவ்வொரு மாதம் மாத விளக்கு முடிஞ்சோன்னு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இல்லை அப்படின்னா அதுவும் குளிக்கணும். அதோட வாரத்துக்கு ஒரு நாள், என்னைக்கு வெயில் அடிக்குதோ அன்னைக்கு வெள்ளி, செவ்வாய், சனி இந்த 3ல் ஒரு நாள் குளிக்கணும். அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு குளிக்கக்கூடாது. அடுத்தது உங்களோட பிறந்த கிழமை அன்னைக்கு குளிக்கக்கூடாது. குளிக்கிற அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு தாம்பத்தியம் கூடாது. அகத்திக்கீரை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. எதெல்லாம் குளிர்ச்சின்னு தோணுதோ அதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. இது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வர்றது மூலம் கண்டிப்பாக உங்களோட தைராய்டு முற்றிலும் குணமடைந்து நீங்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். வாழ்க வளமுடன்.